வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. மீண்டும் கடுமையாகும் கட்டுப்பாடுகள். மாநிலங்களுக்கு மத்திய அரசு விடுத்துள்ள எச்சரிக்கை. சில மாநிலங்களில் கோவிட் பாதிப்புகள் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த வழிகாட்டுதலை செப்டம்பர் 30 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் மத்திய உள்துறை அமைச்சர் அஜய் பல்லா மாநிலங்களுக்கு இது குறித்து அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், பண்டிகை காலம் நெருங்குவதால் அதிகம் கூட்டம் கூடாமல் இருப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில், புதிய கோவிட் வழிகாட்டுதலில் நோய் தொற்றை கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் தடுப்பூசி போடுதல் என்ற உத்தியை பின்பற்ற வேண்டும். கோவிட் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை முன்பே விட அதிகமாக பின்பற்ற வேண்டும். சில மாநிலங்களுக்கு உள்ளூர் அளவில் மற்றும் தொற்று வேகமாக பரவுகிறது. ஆனால் தேசிய அளவில் தொற்று நோய் நிலைமை இப்போது மிகவும் நிலையாகத்தான் தெரிகிறது. மேலும் சில மாவட்டங்களில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவர்களின் எண்ணிக்கை, கொரோனா பாசிட்டிவ் விகிதம் அதிகரிப்பது ஆகியவை கவலைக்குரிய விஷயமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறை இப்போது வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட மாநில யூனியன் பிரதேச நிர்வாகங்கள் தங்கள் மாவட்டங்களில் அதிக பாதிப்பு எண்ணிக்கையிலான கொண்டிருப்பதால் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதை திறன்பட கட்டுப்படுத்தவும் பரவலை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்றாவது அலையின் எச்சரிக்கை அறிகுறிகளை முன்கூட்டியே கண்டறிவது மற்றும் பரவலை தடுத்த உரிய நடவடிக்கை எடுக்க முக்கியத்துவம் வாங்க வேண்டும். 25/4/2021 மற்றும் 28/6/2021 தேதியிட்ட சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஆலோசனைகளின்படி குறிப்பிட்டுள்ளபடி இதற்கு உள்ளூர் மயமாக்கப்பட்ட அணுகுமுறை தேவைப்படும். மேலும் தேவைப்பட்டால் இதுபோன்ற பெரிய கூட்டங்களை தடுக்கும் நோக்கில் உள்ளூர் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அனைத்து நெரிசலான இடங்களில் கோவிட் பொருத்தமான நடத்தை விதிகளை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும். சமூக இடைவெளி விதிமுறைகளை பின்பற்றி பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது தொடர்பான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து பெறப்பட்ட வாராந்திர தரவுகளில் இதை யாரும் முறையாக பின்பற்றவில்லை என தெரிய வந்துள்ளது. எனவே இந்த விதிமுறைகள் முறையாக பின்பற்றுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பண்டிகை காலங்களில் தொற்றுகள் பார்த்தீங்கன்னா வேகமாக பரவி வருகிறது. அதனால் இன்னும் தமிழ்நாட்டிலும் சரி, இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் சரி, பண்டிகை காலங்களில் முழு விடுமுறை நினச்சிங்கன்னா பண்டிகை காலங்களில் முழு ஊரடங்கு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் கொரோனா தொற்று சற்று முன் பார்த்தீங்கன்னா 30,000 நெருங்கியுள்ளது. கூடிய விரைவில் அந்த கேரளா மாவட்டத்திற்கு தம்ம தமிழகத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்படலாம் என்ற அறிவிப்பும் வெளிவந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதும் நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.